இப்போ டிஃப்ரெண்டான ஆம்லெட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸா மாதிரி இருக்கும். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் பட்டர் போட்டோம். ரெண்டு பொடியாக நறுக்கிய வெள்ளை பொடி லைட்டாக வதக்கிக்கிறோம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு மீடியமான உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கிருக்கேன். ஒரு லைட்டாக ஒரு வதக்கெடுக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம், வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு அரை கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் பிங்க் சால்ட் போடுறேன். ஒரு மீடியமான கேரட்டு திருவி வச்சுருக்கேன், அதை வதக்கிக்கிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வேக விடுவோம். நம்ம வந்து கேஸை ஸ்லோவில் வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். இதை வந்து திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ஆற விடணும். இப்போ நான் மூணு முட்டை உடச்சு ஊற்றிருக்கேன். இப்போப்பா நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மிளகு பொடி போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா அடிச்சுக்கணும். இதை நல்லா அடித்தாச்சுப்பா முட்டையை. இப்போ நல்லா காய் ஆறிடுச்சுப்பா. இதையும் நம்ம இந்த முட்டையில் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சுப்பா. கொஞ்சம் எண்ணெயை மட்டும் நான் தடவி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஹையில் வைக்காமல் ஸ்லோ பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து ஊற்றுவோம். இப்போ நான் வந்து ரெண்டு சீஸ் லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி டியூப் இருக்கும், நீங்கள் சீவி போட்டனாலும் சீவி போட்டுக்கோங்க. இல்லை இப்படி இல்லை இப்படி சீஸ் லேயே இருந்தாலும் நீங்கள் இதை இப்படி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இது மேலே வைப்போம். இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன், அதனால் நான் ரெண்டு சீஸ் லேயர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு சீஸ் லேயர் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இதை ஊற்றுவோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்லோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம். மூடி போடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. ரெண்டு லேயராக இருக்குப்பா, கரண்டி வச்சு திருப்ப முடியாது, அதனால் பிளேட்டை வச்சு இப்படி திருப்பிக்கோங்க. அடுத்த பக்கம் ஒரு நிமிஷம் வேக விடுங்க. இதே மாதிரி பிளேட்டை வச்சு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸா மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்